ஆன்மீக சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் சாத்வீக உணவு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து இதுவும் ஒரு சுலபமான அடுப்பு தேவையில்லை, சுலபமாக அதாவது சத்தான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இனிப்பு. ஸோ பாபாவுடைய இனிமையான குழந்தைகளுக்கு நிறைய விதமான இனிப்பு வகைகளை செஞ்சு கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு தான் இந்த ஸ்வீட் ரெசிபிகள் நம்ம செய்கிறோம். இது இந்த எளிமையான முறை, ரொம்ப கஷ்டப்பட்டு கிண்டணும், அவிக்கணும், பொறிக்கணும் அது மாதிரிலாம் கிடையாது. எப்படி வந்து இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஹெல்த்தியான இனிப்பு வகை, இனிப்பு உருண்டை, அதாவது அவல் உருண்டை. அவல் உருண்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த அவல் உருண்டை செய்வதை பார்ப்பதற்கு முன்பு அதற்கு தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப குறைஞ்ச பொருள் தான், ஆனால் சத்தான பொருள், நல்ல டேஸ்டியாக வரும் இந்த உருண்டை. அது செய்வதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னாக்கா, அதாவது இது பாருங்க, இதில் நான் வந்து ஒரு கப்பு அவல் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த அவலில் வந்து ஒரு கப்பு அவலை வறுத்து, அதில் கால் கப்பு வறுத்த நிலக்கடலை, ஒரு கப்பு அவல் வறுத்து அதில் கால் கப்பு வறுத்த நிலக்கடலை போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக, நல்ல நைஸான பொடியாக இதை நம்ம பண்ணிக்கணும். அப்போ தான் வாயில் வந்து குறை குறைந்து தண்டுபடாமல் இருக்கும். அதாவது பொட்டுக்கடலை கால் கப்பு வறுத்தது, ஒரு கப்பு அவல் வறுத்தது, இந்த ரெண்டையுமே நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து வெல்லம். வெல்லத்தை வந்து துருவி வச்சுருக்கேன். இது ஒரு கப்பு வந்து வெல்லம் துருவி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வெல்லம் துருவி போடணுன்னாலும் போடலாம், அல்லது ஜீனியை வந்து பொடி பண்ணி போட்டுக்கினாலும் போட்டுக்கலாம். இது கூட நீங்கள் வந்து, நான் வந்து இங்கே வைக்கலை, தேங்காயை வந்து வறுத்து பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இங்கே வந்து அதை சேர்க்கணும்னா நீங்கள் வந்து அது ஒரு ஆப்ஷன் சேர்த்துக்கலாம். நான் இங்கே அது வைக்கலை, வெறும் அவல் பொடித்தது, அது கூட வெல்லம் வந்து பொடி பண்ணி வச்சது. அதுக்கப்புறம் நீ அந்த அவலில் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்காக நெய் வச்சுருக்கேன். தேவையினா ஆப்ஷன், நம்ம வந்து பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் வந்து பால் ஊற்றுற மாதிரி வந்ததுன்னா தேவையினா ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து நெய்யிலேயே நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இந்த நெய் வந்து இப்போ நம்ம சூடு பண்ணலை, இதை சூடு பண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா வேகமாக உங்களுக்கு வந்து பிடிக்க வரும். சூடு பண்ணாமல் போட்டால் கொஞ்சம் நேரம் வந்து அதிகமாக பிசைகிற மாதிரி இருக்கும், அதாவது இந்த கை சூட்டிலே இழக்கிற அளவுக்கு பிசைகிற மாதிரி இருக்கும். நான் வந்து இன்றைக்கி அடுப்பு இல்லாமல் செய்யணுங்கிறதுக்காக நான் இந்த கன்சிஸ்டன்சிலேயே நான் வந்து இந்த நெய்யை வந்து போட்டுக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வாசனைக்கு வந்து ஏலக்காய்த்தூள் வாசனைக்கு போடணும். இது எல்லாமே சேர்த்து இப்போ நாம் இந்த ஹெல்தியான, நல்ல ருசியான இந்த அவல் உருண்டை இப்போ எப்படி செய்யுதுங்கிறத நாம் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து ஒரு கிளீனிங் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் இது எல்லாத்தையுமே முதல்ல நாம் சேர்த்துக்கணும். முதல்ல வந்து பொடிச்சு வச்ச அவலும் வேர்க்கடலையும் பொடிச்சு வச்சது, நல்லா பேஸ்ட், நல்ல நைஸ் பேஸ்ட்டாக பொடிச்சு வச்சுருக்கோம். நீங்கள் கூட இதில் நைஸ் பேஸ்ட்டாக நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது இந்த வெல்லமும் நம்ம போட்டுக்கலாம். இந்த வெல்லத்தை போட்டு பிசையும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் முதல்ல இதை வந்து நம்ம நல்லா கலந்துக்கணும். அது கூட கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இந்த வேர்க்கடையில் வறுத்த வாசனை, அவல் வறுத்தது அதனுடைய வாசனை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யும் போதே உங்கள் வீட்டில் குழந்தைங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து எனக்கு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வாசனை வந்து கமகமன்னு இருக்குது. வேர்க்கடலை உங்களுக்கு தெரியாதா, இப்போ வறுக்கும் போதே வாசனை வரும். அதுமாதிரி அவளும் வறுக்கும் போதே வாசனை வரும். இதோட நெய் எல்லாமே கலந்துருக்கிறதுனால இது வந்து ஒரு ஹெல்த்தியான, ஏன்னா இதில் நம்ம வெள்ளம் தான் போடுறோம், ஜீனி கூட போடலை, வெள்ளம் தான் போடுறோம். ஸோ இதை நம்ம நல்லா பொடி பண்ணுறது, நல்லா சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்துட்டு இதை நம்ம வந்து கை வச்சு, நெய் போட்டு கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். கை வச்சு பிசைஞ்சால் தான் உருண்டை பண்ண முடியும். ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நம்ம வந்து பிசை பிசை நல்லா இலகி வந்துடும். அது கூட உருண்டை பண்ணுறது கூட ஈஸியாகிடும். இதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு பாதாம் அல்லது முந்திரி போடணுன்னா கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். தேங்காயும் போட்டுக்கலாம், இல்லைன்னாக்கா
பாதாம் முந்திரி இருந்தால் கூட அதை கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷன் தான். இந்த உருண்டை வந்து இப்போ பாருங்கள், கையால் பசைஞ்சால் தான் இது வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதனால் இப்போ நான் இந்த கையால் பசைக்கிறேன். பாருங்க இப்போ நல்லா பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு, நல்லா கலந்தாச்சு. தீபாவளிக்கு நம்ம வந்து ரவை உருண்டை, பாசிப்பயிறு உருண்டை எல்லாம் செய்வோம் இல்லையா, அதே போல் இது வந்து அவல் உருண்டை. அவல் வந்து பொதுவாகவே நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொருள், சாவல் சொல்லுவாங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு கூட கிருஷ்ணருக்கு வந்து அந்த அவல் தான் வந்து எல்லாருமே ரொம்ப ஃபேமஸாக செஞ்சுருப்பாங்க. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது இல்லையா, நீங்கள் கூட இந்த அவல் உருண்டை செஞ்சு கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லாருக்கும் கொடுங்க. அதாவது நாளைய உலகம் கிருஷ்ணர் வரப்போகிறாருங்கிற அந்த மெசேஜ் கூட நீங்கள் எல்லாருக்குமே பாபா குழந்தைங்க வந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம். இதன் மூலமாக நீங்கள் சேவா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுடைய உற்றார் பொதுவாகவே நம்ம ஒரு ஃபங்க்ஷன்னா நம்மளுடைய உற்றார் உறவினர்களுக்கெல்லாம், நம்ம வீட்டில் இருக்க சொந்தக்காரங்களுக்குலாம் நம்ம வந்து ஸ்வீட் பண்ணி பலகாரம் பண்ணி கொடுக்குற பழக்கம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இதை செஞ்சு போக வச்சுட்டு நீங்கள் கிருஷ்ணருடைய அவதாரம் வரப்போகுது, கிருஷ்ணர் விரும்பிய ஜென்மா எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத கூட நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி அதன் மூலமாக நீங்கள் சேவா பண்ணலாம். பாருங்கள் இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து உருண்டையாக பிடிக்கணும். என்ன பிடிக்கிறது பார்த்தீங்களா, இது பிடிச்சி வச்சுட்டோன்னா நல்லா டைட்டாக நல்லாயிருக்கும். இந்த உருண்டை உங்களுக்கு வந்து ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, ஏன்னா இதில் நான் வந்து கொஞ்சம் கூட பால் சேர்க்கவே இல்லை. பால் சேர்த்தோன்னா 10 நாள் தான் வரும். இது மாதிரி வெறும் நெய்யில் பிடிச்சோன்னாக்கா இவ்வளோ நாள் வந்து நமக்கு ஒரு மாதம் கூட வரும், கெட்டு போகாது. பாருங்கள் உருண்டை நல்லா உருண்டை உருட்டுறதுக்கு வருது. இது வந்து நம்ம கை சூட்டிலேயே கூட இது நம்ம பிடிச்சிருக்கோம். பாருங்க இதே மாதிரி எல்லா எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம். இந்த உருண்டை பார்த்தீங்கன்னா அவல் உருண்டை ரொம்ப ஹெல்த்தியான உருண்டை. இது சிறிய குழந்தைங்களும் சாப்பிடலாம், வயசானவங்களும் சாப்பிடலாம். ஏன்னா அவளுங்கிறது வந்து ஈஸியாக ஜீரணிக்கக்கூடிய சக்தி உடையது. அதனால் இந்த அவல் உருண்டையை நீங்கள் செஞ்சு பாபாவுக்கு போக வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. பாபாவுடைய நினைவு ஏற்படுத்துங்க. உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு பாபாவுடைய நினைவோடு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது பிகே ஞானசௌந்தரி. அடுத்த ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். ஓம் சாந்தி.